ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். இன்றைக்கி திருநெல்வேலி அல்வா வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் இன்றைக்கி ஒரு கப்பளவு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக ஒரு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் முழு கோதுமை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து லைட்டாக மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஊற வச்சு பசைஞ்சாலே பால் வந்துடும். கரெக்டாக வந்து 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வைக்கணும். முழு கோதுமையாக இருந்தால் 10 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம், இருக்கட்டும். இப்போது 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கு, நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்படி பிசைஞ்சாலே பால் வந்துடும். நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். உடச்ச கோதுமை அப்படின்னா லைட்டாக மிக்சியில் அரைக்கும்போது பால் வரும், அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பால் வர்றது வரைக்குமே எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தெளிய வச்சு தான் எடுப்போம், அதனால் எவ்வளோ தண்ணி சேர்த்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் 4 வாட்டி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துருந்தேன். 4 கப்பளவு தண்ணி மொத்தமாக வந்துருந்துச்சு. இது வந்து பெரிய கப்பு, 2 கப்பு தண்ணி பிடிக்கும் 1 கப்பில். டோட்டலாக 4 கப்பளவு தண்ணி வரும். இப்போது 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சிடலாம். இது வந்து நல்லா தெளிஞ்சு வரணும் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மாற்றிப்போம், இருக்கட்டும். இப்போது கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. மேலே தெளிஞ்சு நிற்கிற தண்ணியை வந்து வடித்து மாற்றிக்கலாம். ரெண்டு கப்லேயுமே அந்த மாதிரி வடித்து மாற்றிட்டு இப்போது 3/4 கப் அளவு தான் பால் வந்திருக்கு மொத்தமாகவே. இதில் மீதி வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும், புது தண்ணி. இப்போ இந்த மாதிரி 1 கப்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு 1 கப்பளவு சுகர், 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு 1.5 கப் சுகர், 1 கப் தண்ணி வச்சு இதையும் காய்ச்சிக்கலாம். இப்போ கேரமலைஸ் ஆனதை இது கூட சேர்த்துக்கலாம். மொத்தம் டோட்டலாக வந்து பால் தண்ணி எல்லாமே சேர்த்து 4 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப் கோதுமைக்கு 4 கப் தண்ணி வரணும் கரெக்டாக. இது வந்து ஒரு சிறு கம்பிப்பு தான் வந்ததும் நம்ம பாலை உள்ளாடி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25 நிமிஷம் ஆகும் கட்டியாகி வர்றதுக்கு. அது வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டுக்கணும். அதே மாதிரி கேரமலைஸ் பண்ணுறது வந்து கருகிடக்கூடாது. இப்போது கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் திக்காக தொடங்கும், அதுக்காக தான். இப்போது 40 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அப்பப்போ 1 டேபிள்ஸ்பூன் வச்சு நான் நெய் சேர்த்துட்டே இருக்கேன். கரெக்டாக வந்து 12 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் தேவைப்படும், 1 கப். எந்த அளவுக்கு கோதுமை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நல்லா திக்காக தொடங்கியிருக்கு. இப்போது 1 ஹவர் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் ஆறும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போது கொஞ்சமாக கேஷ் ஆன் அவுட் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நார்மல் வேறு கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் போல் எக்ஸ்ட்ரா ஆகும். இரும்பு கடாயில் பண்ணால் அல்வா வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிருச்சு, சூப்பராக ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகி சூப்பராக வரும், இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும். இருக்கட்டும், இப்போது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பதம் வந்து கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணும், அப்போ தான் கெட்டியாகும்போது கரெக்டாக வரும். இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, 2.5 கப்பு சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.